ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நண்பன் ரகுவரன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒரு வார் அட்டாக் மற்றும் ஒரு லெஜண்ட் லீக் அட்டாக் மற்ற மாதிரி தான் நான் பிளான் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆனால் அட்டாக் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆசியை மேக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மேக்ஸ் பண்ணுற வழியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றதை பார்க்கலாம். கிங்கே அப்படியே தட்டிடலாமான்னு யோசிக்கிறேன், அவனை வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் அடிக்க போகிற பேஸ் ஆப்பனோட ரெண்டாவது பேஸ் தான். ஸோ பிளானை சொல்லிடலாமா, ஸ்ட்ரைட் அட்டாக் கொடுக்குறேன். ஸோ இது ஒரு டவுன் 16 மேக்ஸ் ஸ்பேஸ் வித் ஒரு மாசான சீனரியோட நான் எப்படி பிளான் போட்டுக்கணும். அண்ட் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது குயின் சார்ஜில் ஆகலும் தான், அதுக்கேற்ற மாதிரி பிளான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு குயினை டவுன் சைட் 6 o'clock சைடில் ப்ளேஸ் பண்ண போகிறேன். குயின் ரைட் ஆர் லெஃப்ட் எந்த பக்கம்னாலும் போய்ட்டோம். ஸோ குயின் இந்த பக்கம் இருக்க வேல்யூலாம் கிளியர் பண்ணுவலாம். ஸோ அந்த கேப்பில் நம்ம லூன் சப்போர்ட்டு பிளிம்பை உள்ளே தள்ளி ஸ்கேட் ஷாட்டை மட்டும் தான் நான் தூக்க போகிறேன். ஸோ நான் ஸ்பெல் சப்போர்ட் எதுவுமே அடிக்க போகிறதில்ல, தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கேட் ஷாட்டாக மூன்லேத் கரெக்டாக சொல்ல நான் பார்த்து தெரியல. ஃபஸ்ட்டு பேர் மூணுலேத் மட்டும் தான் தூக்க போகிறோம். தூக்கினதுக்கப்புறம் நம்ம சிசி ட்ரூப்பை டிக்கேர் பண்ண முடியுமா? ஸோ சிசி ட்ரூமே டிக்கேர் பண்ணிட்டு குயின் இன்கேஸ் ரைட் போனான்னா நம்ம கொஞ்சம் கிளியரன்ஸ் பண்ணிட்டு கிங் இறக்கி விட்டு நான் கிளிக் பண்ணுற இந்த டிஃபென்சஸ்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எதனால் அப்படி கிளியரன்ஸ் பண்ணுறோன்னா, அப்போ தான் நெக்ஸ்ட் நம்ம அடிக்கிற வால் பிரேக்கர் இங்கே போய் உடஞ்சி குயினை டீப்பாக டவுனால் கிட்ட வரைக்கும் எடுத்துகிட்டு போக முடியும். அண்ட் இது எல்லாமே பண்ணால் நமக்கு டைம் பத்தாது. ஸோ குயின் ஆல்மோஸ்ட் ஒரு முக்கால்வாசி இடத்த கடக்கும் போது நம்ம அட்டாக்மே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நீங்கள் வீடியோ போக பார்ப்பீங்க. டக்கு 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 டக்குன்னு பிளான் சொல்லணும், ஏன்னா வீடியோ ஸ்டார்ட் ஆகி இன்னும் 1.5 நிமிஷம் தான், இப்போ 2 நிமிஷம் கிட்ட ஆக போகுது. நான் அதுக்குள்ளே பிளானை உங்களால் புரிஞ்சிக்க முடியுமான்னு தெரியல, வேணும்னா திரும்ப ரீமைண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ஆரம்பிக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் அட்டாக. லெட்ஸ் ஜம்ப் இட் தி அட்டாக். ஸோ நான் வார்டன் தூக்கிக்கிறேன் ஏர்லியராக. அண்ட் ஹீலர்ஸ் எடென்டர் லூன்ஸ் பக்காவாக போகிறானுங்க. மேபி இதுக்கப்புறம் லூன் நமக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அதனால் ஸ்ட்ரைட்டை நான் பிளிம்பை உள்ளே இறக்கிட்டேன். ட்ராகன்ஸ் தான் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஸ்ட்ரைட்டை இங்கே உடச்சிக்கலாம். கம்மான், ஓகே இப்போ பாய்சன் அடிக்கலாம், கரெக்டாக இருக்கும். அண்ட் 1 மினியம் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஈலஸ் கிட்ட கொஞ்சம் தொலை கொடுக்க வருவானுங்க ஒருத்தன் ரெண்டு பேர். நைஸ் டைமிங் முக்கியம். குயின் எங்கெந்த பக்கம் வர, ஓகே குயின் லெஃப்ட்னு முடிவாயிடுச்சு. நம்ம ரைட்டில் ஃபனல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ரிசார்ட் வால் பிரேக்கர் இந்த பக்கம் ஒரு ஸ்னீக்கி போட்டு கிங் ஆல்சோ இந்த பக்கம் ஒரு வால் பிரேக்கர் அடிச்சுக்கலாம். கிங் எபிலிட்டி ஏர்லியரா, ஓகே குயின் எபிலிட்டி. நான் குயினை பார்க்கல, ஸோ அதனால் வந்த விளைவு. நான் பார்த்துருக்கணும், மை மிஸ்டேக். அட்டாக் நம்ம இப்போ ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஏய் நான் 1 HP நிற்கிறான் ஸ்கேட் ஷாட்டு, பரவாயில்ல அவனையும் போட்டாங்க. அட்டாக் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நான் ஆர்சியை இன்னும் டிப்ளாய் பண்ணதேன். வால் பிரேக்கர்ஸ் அடிச்சுக்கலாம். ஒரு வால் பிரேக்கர் மட்டும் டிப்ளாய் பண்ணியிருக்கேன். ஒரு ஃப்ரீஸ் ப்ளஸ் ஏஸ்ட் காம்பினேஷன். நாங்கள் அனதர் வால் பிரேக்கர் நெக்ஸ்ட்டு ஃப்ரீஸ். குயினுக்கு ஒரு ரேஜ், லூன்ஸுக்கு ஒரு ரேஜ். இந்த பக்கம் கொஞ்சம் லூன்ஸை டிப்ளாய் பண்ணிக்கலாம். அண்ட் அகெயின் ஒரு ஃப்ரீஸ், ஓகே. ஸோ 1 மோர் ரேஜ், கொஞ்சம் மியான்ஸ் ஆகி. எப்படி? ஸோ ஒரு இனிஷியல் ஸ்பெல் ஸ்வாக் பண்ணி நம்ம முடிச்சிருக்கோம். கன்ஃபார்ம் டைம் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நல்லா இருந்து நினைக்கிறேன். ஏன்னா பிளான் போட்டது யாரு அப்படின்லாம் சொல்ல முடியாது. பிளான் பக்காவாக இந்த வாட்டி போட்டேன், ஏன்னா எத்தனை வாட்டி நானும் பிளான் போட மிஸ் ஆகிருக்கு. 99 மற்றும் 100. ஸோ இப்போ நம்மளோட லெஜண்ட் லீக் அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணி ஆகணும்.
அனிஷ் ப்ரோவை அடிக்கிறாங்க. அட்டாக் இப்போ தான் போயிட்டு இருக்கு, ஸ்டார்ட் பண்ணிட்டு சி பார்த்துட்டு கூட நம்ம அடுத்து பார்க்கலாம் என்னென்னு. இது ஒரு ரூட் ரைடர் அட்டாக்கு, வேணாம் கமெண்ட்டில் அடுத்து ஏன் ரூட் ரைடர் ஏன் காமிக்கிறீங்க, ரூட் ரைடர் வேணா வேணான்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ நம்ம பார்க்க போகிறதில்ல, வேறு எதுவுமே பார்க்க போகிறதில்ல, எதை பார்த்தாலும் ரூட் ரைடர் ரூட் ரைடர் தான் இருக்கும். நான் என்னோடய கண்டென்ட்டை மட்டும் கவர் பண்ணுறேன். ஸோ நம்ம கிங்கை அப்டேட் தட்ட போகிறோம். அண்ட் புக்குக்கு ட்ராகன் ஃபெஸ்டிவலில் இருக்க டோக்கன் நான் இன்னும் செலவு பண்ணல, ஆனால் இந்த வாட்டி டோக்கன் கொஞ்சம் நிறைய கொடுத்துருக்கானுங்க. லாஸ்ட் டைம் குக்கி ஈவெண்ட் வரும்போது நான் ஜஸ்ட் அந்த ஜெயின் கேன்லேண்ட் மட்டும் தான் வாங்கினேன், மற்றபடி வேறு எந்த புக்குமே வாங்கலை. இதுக்கே நான் ஃபுல்லாக முடித்தேன் அந்த குக்கி ஈவெண்ட்டை. ஆனால் இந்த வாட்டி ட்ராகன் ஃபெஸ்டிவல் நான் ஃபுல்லாக முடித்தேன். அந்த ஃப்ரோசன் ஆரோ வாங்கினேன், இதுக்கு முன்னாடி ஒரு புக்கு வாங்கினேன், அண்ட் இப்போ ஒரு புக்கு வாங்கியிருக்கேன். இதையும் மீறி என்கிட்ட இன்னமும் 650 டோக்கன் இருக்குது. ஸோ இந்த வாட்டி நல்லா பண்ணியிருக்கானுப்பா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸு. ஒர்த்து 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 இந்த ஈவெண்ட்டு ஒர்த்து ஃபுல்லாக ப்ளே பண்ணவங்களுக்கு. நான் நல்லா பெனிஃபிட்டாக யூஸ் பண்ணேன் என்னோடய அக்கௌண்ட்டில். அண்ட் எலிக்ஸஸுன் கோல்ட்ஸுன்னு பார்த்தா வால்ஸ் நம்ம அப்டேட் அடிக்கலாம், ஏன்னா என்னோடய அடுத்த பில்டர் வர 4 நாள் இருக்குது. நான் இப்போ எதுவும் அப்டேட் போட விரும்பல, என்னத்த போடுங்க அமைச்சிருக்கேன், ஒரு 2 செகண்ட் இருக்கா வர்றதுக்கு. ஏ நான் அந்த மரத்தை போடுங்கன்னு சொல்கிறேன்ப்பா, நான் ஷார்ட்டாக சொன்னேன் தப்பாக எடுத்துக்க வேணாம். ஸோ நெக்ஸ்ட் ட்ரூப்பை ட்ரெயினை போட்டு இப்போ நம்மளோட அட்டாக் இறங்குவோமா? சிசி ட்ரூப் அங்கே மாதிரி பாருங்களேன். லெட்ஸ் ஜம்ப் இன் டு தி ஃபோக்கஸ் முக்கியம், ஏன்னா அந்த பேஸில் பிளான் போட்டால் ஜாலியாக அடிச்சிட்டேன். இப்போ தான் உட்காந்து பிளான் பண்ணோம், இப்போ அடிக்க போகிறதுல. லெட்ஸ் ஜம்ப் இன் டு தி அட்டாக். ஸோ இப்போ இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ நல்லா வரணுன்னு பேக் சைட்லேருந்து தான் எடுத்துகிட்டு வரணும். சிசி சென்டரில் இருக்குது. ஓகே என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம், ஃப்ளேம் ஃப்ளிங்கருக்கு வேல்யூ பெருசாக இல்லை. ஓகே நான் ஃப்ளேம் ஃப்ளிங்கர் யூஸ் பண்ண போகிறதில்ல இந்த அட்டாக்கில், இல்லை யூஸ் பண்ணிக்கலாம். ரேஜு இதையும் வச்சு விட்டுப்போம். அண்ட் குயின் இப்படி சிசிக்குள்ளே வந்து ஒரே ஒரு ஏடன்ற மட்டும் ட்ரிகராக இருக்குது. இட்ஸ் ஓகே, ஃபுல் சிசி ட்ரிகர் பண்ண முடியல நம்மளால், அது கொஞ்சம் தொல்லை தான், இருந்தாலும் பார்த்துக்கலாம். மல்டி ஹெட்செட் அவ்வளோ ஹீல் ஆகலை, அது வரைக்கும் சந்தோஷம். ஒரு வால் பிரேக்கர் மட்டும் தட்டி பார்க்குறேன், உடஞ்சிடா செம்ம. ஸோ யூ வாண்ட் டு பிளேஸ் ஒன் ரேஜ், நோ ஃப்ரோசன் ஆரோ செம்மையாக வேலை பார்க்குறான், ஒரு ரேஜ் மிச்சமாச்சுப்பா. ஸோ கிங் இந்த சைடு வச்சுக்கலாம், கிங் வெளியே போகக்கூடாது, அதனால் கொஞ்சம் ஒரு ரேஜ் குயினுக்கு நல்ல டைமிங்கில் தான் போட்டிருக்கோம் ரேஜை. அண்ட் இந்த பக்கம் ஒரு லூனு ஒரு மினியான் கிங் எபிலிட்டி. வித் ஃப்ரீஸ் அண்ட் 3 மோர் வால் பிரேக்கர்ஸ் ஐ சவுண்ட் வந்திருக்கு, கொஞ்சம் தொல்லை தான் நமக்கு. இப்போ குயினுக்கு ரேஜ் அடிச்சுக்கிறேன். அண்ட் நோ டைம் இல்லை, என்னால் பிளானும் சரியாக போட முடியல டக்கு டக்குன்னு. ஒரு பாய்சன் நான் அடிச்சுக்கிறேன் இயர்லியராகவே, அட்டாக் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். இப்போ நான் இதை பற்றியும் யோசிக்க முடியாது. அந்த ரெக்வஸ்டருக்கு நான் காலி ஆனதுக்கப்புறம் நான் என்னோடய ஆசி இறக்குறேன், குயின் மேலே மட்டும் ஃபோக்கஸ் வச்சுக்கிறேன். வார்டன் எபிலிட்டி இயர்லியாக தட்டிக்கலாம். ஸோ சென்டரில் ஒரு ரேஜு, பேலன்ஸ் இருக்க லூன்ஸை வெளிப்பக்கமாக ஸ்பிளிட் பண்ணுவோம். ஃப்ரீஸுன்னு பார்த்தா சென்டரில் ஃப்ரீஸ் தேவைப்படலை. நான் ஆசிக்கு சப்போர்ட்டிங்காக மீதி எல்லாத்தையும் படிச்சுக்கிறேன். ஒரு ஆகு மல்டி ஆச்சிட்ட வர இந்த இடத்துல கொஞ்சம் எழுத்து கம்மியாக இருக்குமா பார்த்தேன். ஒன் மோர் எடன்ட்டு, 3 மோர் லூன்ஸ், ஆர்சி எபிலிட்டி, குயின் எபிலிட்டி. ஓகே விசார்ட்ஸ் ஆர்சி மேலே தான் இப்போ இதேமாதிரி ஃபுல் ஃபோக்கஸு, டைம் இல்லையா. ஓகே நாட் பேட், இந்த பக்கம் ஒரு ஃப்ரீஸ், 21 செகண்ட்ஸ்,
ஸோ இனியஸ் யூஸ் பண்ணல, இப்படி போட்டுக்கலாம். கம் ஆன், 11 செகண்ட்ஸ் மோர், முடிக்க முடியுமா? 6, 5, 4, 3, 2. என்ன சொல்றேனே தெரியல, ரொம்ப டல் ஆயிட்டா டக்குன்னு. எது எப்படியோ இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு மற்ற வீடியோ கம்பேர் பண்ணும்போது நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோட டவுன் 16 அட்டாக்ஸு, அதான் குயின் சார்ஜஸ் சொல்கிறேன். குயின் சார்ஜஸ் இல்லை, நான் டவுன் 16 மேக்ஸிமம் உங்களுக்கு இப்போதைக்கு ரெக்கார்டிங் பண்ணி தான் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருங்க லைவில் போனோம். ஏன்னா எனக்கும் தெரியும், நான் தானே வீடியோ எடிட் பண்ணுறேன், ரெக்கார்ட் பண்ணுறேன், நான் வீடியோவை ரெடி பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரியாதா வீடியோ நம்ம லைவில் அட்டாக் பண்ணும்போது எந்த அளவுக்கு ப்ராக்ரெஸ்ஸாக இருக்குது, அண்ட் எடிட் எப்படி சொல்லலாம், அட்டாக் பண்ணதை ரிப்ளை காமிச்சிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுமோ அது எப்படி ப்ராக்ரெஸில் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ பெஸ்ட்டு நான் கொடுக்க பார்த்துன்னு தான் இருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன், கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கு, ஷேரு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இல்லை லூட்டில் எதாவது செலவு பண்ணணும்னு பார்த்துட்டு இருந்தேன் கீழே, இல்லை அப்புறம் நான் அடுத்த வீடியோவில் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுவரன்.